ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு அழகான ஒரு குட்டி வீடு. அந்த வீடு லைட்டு செட் பண்ணுறது தான். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா, சோலார் பவர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சோலார் வச்சு லைட்டு செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு சுவிட்சு தான், சோலாருக்கு சுவிட்சு. பல்பு இந்த மாட்டிருக்கோம் பாருங்கள், வாசலுக்கு நேராக ஒன்று, ஜன்னலில் ஒன்று வச்சுருக்கோம். பின்ன உள்ளுக்குள்ளேயும் ஒரு சின்ன பல்பு ஒன்று செட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சூரிய ஒளியிலேருந்து அந்த சோலார் சூரிய இதை எடுத்து அதிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை தருது சோலார். அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த வீடு கட்டி அதுக்கு லைட்லாம் செட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்கு. பார்த்திங்கன்னா வீடு ஒரு சின்ன வீடாக போட்டு அழகாட்டு அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஒரு சின்ன குட்டி ஜன்னல் ஒன்று வச்சுருக்குறோம். இது வீட்டுக்கு பின்னாடி. இந்த ப்ராஜெக்ட் பண்ணச்சில் வந்து டைம் கிடையாது, கம்மியான டயத்தில் இது சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணுங்கிறனால சீக்கிரம் செஞ்சோம். டைம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்ததுன்னா ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக செய்கிறதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம். டைம் இல்லாதனால சரி செஞ்சதுக்கப்புறம் சும்மா ஒரு இதை வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படின்னதுக்கப்புறம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த இதை சோலாரை இப்போ சூரிய வெளிச்சத்தில் வச்சு எப்படி லைட் எரியுதுங்கிறத பார்க்கலாம். இதை இப்போ வெளியில் கொண்டு போய் சூரிய வெளிச்சத்துக்கிட்ட வைக்கிறோம். பாருங்கள் எப்படி லைட் எரியுதுன்னு. சூரியனோட ஒளி வந்து அந்த சோலாரில் பட்ட உடனே லைட் வந்து நல்லா பிரைட்டாக எரியுது. வீட்டுக்குள்ளே வச்சு காட்டுச்சில்ல, இல்லை சுவிட்சு போட்டோன்னா அவ்வளோ பிரைட்னஸ் இல்லை. இப்போ வெளியில் வச்சு அந்த சூரியன் ஒளியை வந்து பட்ட உடனே நல்ல லைட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. இதாங்க எங்களோட குட்டி அழகான குட்டி சோலார் வீடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.